ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ, ஏதாவது பேங்க் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது பேங்க் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ சரிங்களா? எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது என்னென்னா என்ன ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி கூட இந்த விட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி போயிருந்தாங்க ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர். இது வந்து எல்லா ஐசிஐசி பேங்க்லேயும் வந்து ஒரு ஒரு போஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு என்ன ரோல், என்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், ஐசிஐசி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நோட்டிஃபிகேஷன் இல்லை, இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஐசிஐசி பேங்க் ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் ஹெல்ப் கஸ்டமர் டு அவைல் ஹோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து 24/7 அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஐசிஐசி டைரக்ட் பேங்கிங் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து வேணாம், தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம். சரிங்களா? ஹேண்ட்லிங் அண்ட் ரீசால்விங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொரிஸ் ஓவர் ஃபோன். சரிங்களா? நம்ம வந்து ஃபோனில் வந்து ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அந்த அதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ரொவைடிங் கஸ்டமர் வித் ரெலவெண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இல்லை பேங்கிங் ப்ராடக்ட் எதாவது சொல்கிறாங்க. கிராஸ் செல்லிங் வேரியஸ் பேங்க் ப்ராடக்ட் டு கஸ்டமர் ஓவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் மூலிமா பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சேல்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வெளியெல்லாம் போக தேவையில்ல, நம்ம வந்து ஒரு இதில் இங்கே பேங்க்லேயே உட்காந்து ஃபீல்டாக இருக்காது, பட் பேங்க்லேயே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்னென்ன கீ ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி இன் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும், ஹிந்தி லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ் இருந்தால் போதும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படி இடத்துல வந்து நமக்கு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே சென்னை அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சாகணும். பட் அதே சேம் டைம் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், இப்போ வந்து ஹிந்தியாக இருக்கலாம், இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே தமிழ் தெரிஞ்சதாக போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஒர்க் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொட்டேஷனல் ஷிஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து 0 to 4 இயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், நீங்கள் 4 வருஷத்துக்குள்ளே எங்கேயாவது ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, லொக்கேஷன் நம்ம பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா சென்னை, இந்தோர், புவனேஸ்வர், ஹைதராபாத் அங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 இயர்ஸ், மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து 4 இயர்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்ளை ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே போகும். சரிங்களா? அதான் இது அஃபிஷியல் வெப்சைட் தான். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லாகின் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் லாகின் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஐசிஐசி பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து யூசர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் மட்டும் வரும். நீங்கள் இப்போ தான் மொதல் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஐசிஐசி பேங்க்கில், இப்போ தான் மொதல் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா சொல்லிட்டேன், ஆல்ரெடி வந்து வச்சுருக்கோம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்க வந்து இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு இல்லை ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க வந்து சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் எடுத்து உங்கள் அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை ரெஸ்யூம் அப்ளை பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேமு, அட்ரஸ் லிங்க்கு இதெல்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? வேறு அதில் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோடு, அப்புறம் அகாடமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டாபிக் பார்ப்போம், வேறு ஏதாவது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.